நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக 2 பேர் நேற்று உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 598 அதிகரித்துள்ளது. புத்தளம் பகுதியைச் சேர்ந்த 60 வயதுடைய ஆண் ஒருவரும் பத்தேகம பகுதியைச் சேர்ந்த 72 வயதுடைய ஆண் ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். அதேநேரம் நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளானோர் எண்ணிக்கை 95,000 கடந்துள்ளது. நேற்றிரவு 9 மணி வரை 225 புதிய தொற்றாளர்கள் இனங்காணப்பட்ட நிலையில் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 95,043 உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனங்காணப்பட்ட மொத்த தொற்றாளர்களில் 91,456 பேர் குணமடைந்துள்ளதோடு 2,967 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் கூறப்பட்டுள்ளது.